நிவாரண பணிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இன்னும் மிக கவனம் செலுத்தி விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இயற்கை இடர்பாடுகள் வருகிறதோ அப்போதெல்லாம் களத்தில் நின்று முன்னின்று முன்னணி செயல் வீரர்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புரட்சித்தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்று வரை மிகவும் மனிதாபிமான மிக்க வகையில் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொண்டர்களிலிருந்து மாவட்ட கழக தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து சீரிய பணியில் உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள். அந்த வகையில் எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னின்று உதவிகளை செய்வதில் தமிழகத்திலே அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம்தான் முன்னிற்கிறது என்பதற்கு நான் முழு அம்மா அவர்கள் காட்டிய பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாத நேரத்திலும் மக்களுக்கு சேவையாற்றுவதில் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் முன்னிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு இன்னும் விரைவாக தங்களுடைய பணியை துவக்கிட வேண்டும். இன்னும் பல இடங்களில் நீர் வடியாத சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. இவையெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 200 வார்டுகள் வட்டங்கள் இருக்கிறது. அந்த 200 வட்டங்களிலும் ஆய்வு செய்து ஒவ்வொரு வட்டமாக அங்கு கழிவுநீர் கால்வாய், மழைநீர் கால்வாய் இவைகளெல்லாம் உடனடியாக மழைநீர் பெருக்கெடுக்கிற பொழுது உடனடியாக அதற்கு உரிய வடிகால்களை உரிய முறையில் செய்து அத்தண்ணிகளை கழிவுநீர்களையும் மழைநீரையும் உடனுக்குடன் வெளியேற்றுகின்ற பணியை தமிழக அரசு துரித நடவடிக்கை மூலம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இப்போ என்னென்னா சென்னையில் தண்ணி இவ்வளவு தூரம் தேங்கி இருக்கிறதுக்கு கடந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அந்த பணி சரியாக செய்யலை அப்படின்றதையும் குற்றச்சாட்டாக வைக்கிறார் முதலமைச்சர். உங்களுடைய பதில்? விசாரணை ஆணையமும் அமைக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்கிறாரு. கடந்த ஆட்சி மீது குற்றச்சாட்டை சொல்லி ஆளுகின்றவர்கள் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. நிலைமையை கூர்ந்து பார்த்து ஆராய்ந்து ஆய்ந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை சரி செய்வோம் என்றுதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதை கவனமாக எடுத்துக்கொண்டு ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு என்ன வாக்குறுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் இருக்கிறது. அதைத்தான் அவர் செய்ய வேண்டும் பொழுது இப்பொழுது வாக்குவாதங்களில் விவாதங்களில் ஈடுபடுவது அரசுக்கு நல்லதல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றாக தெரியும், வறட்சி ஏற்பட்டாலும் சுனாமி ஏற்பட்டாலும் வெள்ளம் ஏற்பட்டாலும் புயல் ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய அரசு அனந்திதே அண்ணாதிரம் அழகுதான் என்ப அரசு தான் என்பது நிறுவனமாகியிருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் வீடுகளில் அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் புகுந்த அனைத்து வீடுகளிலும் உடனடி நிவாரணமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் எவ்வாறெல்லாம் நடவடிக்கை எடுத்து மக்களின் துயர் துடைத்தார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டா ஆதாரத்துடன் அவர்கள் பேச வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொய்யுக்காகவே பிறந்திருக்காரு. அரசியல் குறித்து விவாதங்கள் நடைபெறுவதற்காக நான் இப்பொழுது இங்கு வரவில்லை. மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்து எங்களால் நாங்கள் இப்பொழுது ஆட்சியில்
ஆட்சியில் இல்லை. இந்த நேரம் விவாதங்கள் செய்வது சரியல்ல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற நேரத்தில் இல்லாத நேரத்திலும் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. அதை சரியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை செய்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம்.